ரிலிகரோட ஆன்லைன் ட்ரேடிங்கை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரிலிகர் ஆன்லைன்னு டைப் பண்ணிங்கன்னா இதே போல் வெப்சைட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருக்கு இல்லையா www.religare.com அதை கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே, கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஸ்டாக்ஸ், டெரிவேட்டிவ், கமாடிட்டிஸ் எல்லா பேக்கேஜும் பாருங்கள். கிட்டத்தட்ட எத்தனை பேக்கேஜஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும். அதாவது நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து ரிலிகர் ஆன்லைனில் இருக்குது. அதே மாதிரி ஆப்பும் பார்த்திங்கன்னா ரிலிகர் டைனமி, ரிலிகர் ஆன்லைனு, டைனமி விராப் வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி உள்ளது. மியூச்சுவல் ஃபண்டுக்காகவே தனியாக ஆப் க்ரியேட் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க. டைனமி ஆப்பை பற்றி சொல்லவே வேணாம். 3.9 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது. என்ன கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பர்பான ஆப் அது. நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரேடிங்குள்ளே போவோம். ஓப்பன் அக்கௌண்ட்டும் அதிலே இருக்குது, ட்ரேடிங் நவும் அதிலே இருக்குது. அந்த ரைட் சைட் கார்னரில் ட்ரேடிங் நவை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளோட லாகின் பேஜ் வந்துடும். நம்ம எப்பொழுதும் போல் நம்ம என்ன செய்ய போகிறோம், ட்ரேடிங் நவுக்கு போயிட்டு லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டும் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு வந்திருக்கும். அந்த பாஸ்வேர்டு நீங்கள் ரீசெட் பண்ணுறாருந்தான் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக பாஸ்வேர்ட் போட்டு நம்ம ப்ரொசீட் டு லாகின் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் டைரெக்டாக லாகின் போகும். அப்போ வந்து ஓடிபி உங்களுக்கு கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு அல்லது இமெயில் ஐடிக்கு உங்களுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் எம்பின் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் எம்பின் பற்றி வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து நான் ஓடிபி வந்து மெயிலேருந்து எடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு மொபைலில் வந்திருக்கும் தெரியும், ஆனால் மெயிலேருந்து எடுத்து காட்டுறேன். ஓடிபி மெயிலில் இந்த மாதிரி தான் வரும். வந்த உடனே நீங்கள் அதை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எடுத்து இதில் வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்கள், டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துட்டு நம்ம உள்ளுக்குள்ளே போனால் இதே மாதிரி ஒரு சூப்பர் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்ச் லிஸ்ட்டு இருக்கும். நீங்களும் என்ன பண்ணலாம், நான் சுபுன்னு ஒரு வாட்ச் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ நான் புதுசாக ஒரு வாட்ச் லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். க்ரியேட் வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஒரு நேம் போடுங்க. ரோஸுன்னு நான் டைப் பண்ணுறேன். ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் ஆட் பண்ணுறேன். ரிலையன்ஸு அல்லது ரிலிகரே நான் ஆட் பண்ணுறேன். ரிலிகர் செக்யூரிட்டிஸ் லிமிட்டெடுக்கும் கம்பெனிக்கும் நமக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ அதையே நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்எஸ்சியா பிஎஸ்சியான்னு கேட்கும். நீங்கள் என்எஸ்சி கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதே போல் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதிலே நீங்கள் பை, செல், சார்ட்டு எல்லாமே இதிலே நீங்கள் பார்த்துக்க முடியும். ஒரு அட்வான்ஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் இதுதான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி உங்கள் வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஏற்கனவே இருக்கிற வாட்ச் லிஸ்ட்டை இந்த ரைட் சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, அதிலே நம்ம போயிட்டு செக் பண்ணிக்க முடியும். இதே போல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பைஸ் எல்லாம் அதிலே இருக்கும். இதை டெலீட் பண்ணோன்னா அங்கே இருக்கக்கூடிய டெலீட் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு எஸ்ஆர் நோ கேட்கும். டெலீட் கொடுத்த பிறகு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலீட் ஆகிடும். இதே போல் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இதில் மார்க்கெட் ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுன்னு இருக்குது. ஈக்விட்டி, டெரிவேட்டிவ்ஸ், கமாடிட்டி எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஈக்விட்டி மார்க்கெட்டை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஈக்விட்டி மார்க்கெட் ஃபுல்லாமே சார்ட், உங்களுக்கு என்னென்ன சார்ட் வேணுமோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இதிலே இருக்குது. நான் சிம்பிளாக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். அடுத்தது மார்க்கெட்டுக்கு அப்புறம் வாட்ச் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டு. வாட்ச் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்போர்ட்டை பார்ப்போம். ரிப்போர்ட்டுங்கிறது ஆர்டர் நம்ம என்னென்ன ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணோம், கம்ப்ளீட்டட் ஆர்டர், பெண்டிங் ஆர்டர் எல்லாமே இதில் காட்டுது. நீங்கள் ஹிஸ்ட்ரியும் எடுத்துக்க முடியும். உங்களோட ஆர்டர்ஸ் இது வரைக்கும் எவ்வளோ போட்டிருக்கீங்களோ எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்களால் டேட் வைஸ் எடுத்துக்க முடியும். பெண்டிங் ஆர்டர் என்ன இருந்துச்சு, கம்ப்ளீட் ஆர்டர் என்ன இருந்துச்சு, டோட்டல் ஆர்டர்ஸ் என்ன எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். இதில் ஸ்பெஷல் வந்து ஹிஸ்ட்ரி ஆர்டர் தான். அப்புறம் ட்ரேட்ஸ், ட்ரேட்ஸில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, பொசிஷனில் என்னென்ன பொசிஷன் வச்சுருக்கீங்க, ஹோல்டிங், நம்ம ஹோல்டிங் ஸ்டாக் வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஸ்டாக்கை பற்றின டீட்டெயில்ஸு. அப்புறம் ட்ரேடிங் லிமிட்டு, நீங்கள் எவ்வளோ வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் உங்கள் அமௌண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் ஆட் ஃபண்ட் பண்ணிக்கலாம், வித்ட்ரா இதிலே பண்ணிக்கலாம். மார்ஜின் ரிப்போர்ட், மார்ஜின் ரிப்போர்ட்டுங்கிறது நம்மள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ நம்ம இன்னும் வச்சுருக்கோம், இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எல்லாமே மார்ஜின், இனிமேல் எவ்வளோ பண்ணலாம் நீங்கள் பணம் வச்சுருக்கிறதுக்குன்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் காட்டிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோனால் நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கோம், அது ப்ராஃபிட்டில் இருக்கா, லாஸில் இருக்கா,
எல்லா விஷயமே காட்டும். இதில் பாருங்கள், நான் வந்துட்டு யூனிடெக் வச்சுருந்தேன், 2567 ரூபாய்க்கு வாங்கினது, நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இறங்கியிருக்கிறதுனால லாஸில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருக்கா லாஸில் காட்டு இருக்கான்னு தெரிஞ்சிடும். அடுத்தது வந்து ரிசர்ச். ரிசர்ச் தாங்க இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து ரிசர்ச் இருக்காது, அதுவும் வெப்பிலே இருக்காது. ஸோ இப்போ ரிசர்ச் பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். அதாவது ஐடியாஸ் என்னென்ன ஐடியாஸ் இருக்குது, 279 ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓப்பனில் இருக்கா, ஸ்டாப்லாஸில் இருக்கா, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஈக்குட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்கும். அது எப்படி போயிட்டுருக்குங்கிறது வரைக்கும் இருக்கும். ட்ரேடிங் கால்ஸ், ஈக்குட்டியோட கால்ஸ், இப்போ ட்ரேட் பண்ணக்கூடிய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெரிவேட்டிவ், கமாடிட்டி கால்ஸ், இப்போ நான் கமாடிட்டி தான் கிளிக் பண்ணியிருக்கேன். டைரெக்டாக நீங்கள் கமாடிட்டி கால்ஸையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வந்து கரன்சி கால்ஸு. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு கால்ஸுமே இதிலே நமக்கு வந்துடும். நமக்கு தேவைப்படுறத நம்ம எடுத்து நம்ம பை செல் பண்ணிக்க முடியும். அதோடய ரிப்போர்ட்ஸையும் நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இது வரைக்கும் இந்த கால்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ ரிப்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த ரிப்போர்ட்ஸை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ரிப்போர்ட்ஸில் வந்து ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நம்ம மெயிலுக்கே வந்துட்டு நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணிக்க முடியும். நம்ம ஆன்லைன்லேயும் செக் பண்ணிக்க முடியும், மெயிலையும் செக் பண்ணிக்க முடியும். மெயிலில் வந்து நிறைய ஃபெசிலிட்டி அவங்க காலையிலே நமக்கு வந்துடுது. இப்போ டெச் ஸ்டாரு, அதாவது டெச் ஸ்டார் மீன்ஸ் ஒன் மந்த்து ஸ்டாக்கு ரேட்டு, இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இப்போ ஒன் மந்தில் வந்து இந்த ஸ்டாக் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு டெச் ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை நான் கிளிக் பண்ணி வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கரன்சியோடைய சிம்பிள். இது காலையிலே என்ன பண்ணிடுறாங்க, நம்ம கரன்சி எப்படி போகும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமாடிட்டியை பார்த்துட்ருக்கீங்க, கமாடிட்டியும் காலையில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது, என்னென்ன மாதிரி சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட், சைட்வைஸில் போகுமா, அப் ட்ரெண்டா, டவுன் ட்ரெண்டா, எல்லாமே என்ன பண்ணிடுறாங்க நீங்கள் பாருங்களேன். காலையிலே உங்களுக்கு வந்துடுது எல்லாமே. எல்லா ரிப்போர்ட்ஸுமே மெயிலே உங்களுக்கு வந்துடுறதுனால நம்ம ஈஸியாக நம்மளால் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி என்னென்ன கால்ஸ் இருக்கோ அத்தனை கால்ஸுமே, இப்போ வந்து ரிப்போர்ட்டை, இப்போ வந்து ரிசல்ட் அப்டேட்டு, இப்போ வந்து பிர்லா சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ரிசல்ட் அப்டேட் ஆகிருக்கு, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அதோடய டீட்டெயில்ஸையும் நம்ம கொடுத்துட்டு எவ்வளோ கால்ஸ் என்னங்கிறதையும் நம்ம கொடுத்துட்றாங்க. எவ்வளோ ரேட்டு போகும், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ இருக்கும், எல்லாமே கொடுத்துட்றாங்க. இப்போ ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்ப்போம். நான் மறுபடியும் ரிப்போர்ட் இது எப்படி போனேங்கிறத மறுபடியும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதில் கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கால்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதே போல் ரிப்போர்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த ரிப்போர்ட் எதுக்குன்னா, இது வரைக்கும் என்ன கால்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ப்ராஃபிட் ஆயிருக்கா, லாஸ் ஆயிருக்கா, இப்போ ஓப்பனில் என்ன கால்ஸ் இருக்குது, இப்போ எம்என்எம் ஃபினான்ஸுக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ இப்போ ஓப்பனில் இருந்துச்சுன்னா கரண்ட்டாக நம்ம சார்ட் பார்த்துட்டு அதை வந்து நம்ம பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஓப்பன் கால்ஸை நம்ம பை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த கால்ஸ் எல்லாம் வேணும், நம்ம வச்சுருந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களால் டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். இதே போல் ரைட் சைடில் இருக்கிற டவுன்லோட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி டவுன்லோடும் உங்களால் பண்ணிக்க முடியுது. சரி, இப்போ ரிப்போர்ட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ என்னென்ன மாதிரி ரிப்போர்ட்டு, டெய்லி ரிப்போர்ட்டு, வீக்லி ரிப்போர்ட்டு, மந்த்லி ரிப்போர்ட்டு, இயர்லி ரிப்போர்ட்டு, எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். இது தனியாக நான் வீடியோ வேணும்னா நான் மேக் பண்ணுறேன், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து மியூச்சுவல் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு தனியாக ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்குன்னு ரேப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபல் இன்வெஸ்டிங். இதை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா தனியாக நான் போடுறேன். ஏன்னா இது குளோபல் இன்வெஸ்டிங் எந்த ஒரு கம்பெனிலையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. குளோபல் இன்வெஸ்டிங் வந்து சூப்பரான ஒரு விஷயம். அடுத்தது நம்ம மேனேஜ் ஃபண்டு, நம்ம ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். நம்மளோட நெட் பேங்கிங்லேயும் போட முடியும், யூபிஐலேயும் நம்ம பணம் போட முடியும், இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்க முடியும். ரைட் சைட் கார்னரில் நம்ம கிளிக் பண்ணோம்னா இதே மாதிரி வந்துடும். நெட் பேங்கிங்கில், யூபிஐயில் என்ன போட்டிருக்கோம், சக்ஸஸ் ஆயிடுச்சா, சில பேருக்கு பணம் போட்டுட்டு வந்துருச்சா இல்லையான்னு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும், எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. சக்ஸஸ் ஆன இதெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். பெண்டிங்கில் இருக்கிறது, யூபிஐயில் போட்டது, தனித்தனியாக எல்லாத்தையுமே நம்மளால் இதில் வந்து வியூ பண்ணிக்க முடியும்.
இதே போல் நீங்கள் ரைட் சைட் கார்னரில் இருக்கிற அந்த நம்ம லாகின் பட்டனை கிளிக் பண்ண போது தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கிது. அடுத்தது அலர்ட். அலர்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அலர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம அலர்ட்டை பற்றின வீடியோ ஒன்றுமே இன்ஷால்லாம் போடுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு டைப் பண்ணுவோம். அதே மாதிரி லாக் அவுட் பண்ணாமல் எக்காரணத்தை கொண்டும் வெளியே வராதிங்க. ரிலிகேர் டைனமி ஆப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிப்பாங்க.